நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா, அவரோட காலா படம் வந்து ஏப்ரல் 27 ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் சினிமாவில் பண்ண ஸ்ட்ரைக்னால வந்து இப்போ தள்ளி போட்டிருக்காங்க. ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத நிலையில் காலா படம் இப்போ ரீசெண்டாக ஒரு புதுசாக ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலாவோட டீசர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த டீசர் வந்து வியூஸில் நம்ம தலை அஜித்குமார் இருக்கார் இல்லையா, அவரோட விவேகம் படத்தோட டீசரை வந்து பீட் பண்ணிருச்சு. அது எப்படின்னா, விவேகம் டீசர் வந்து ரிலீஸ் ஆகி இன்னை வரைக்கும் 23 மில்லியன் வியூஸ் வந்து போயிருந்துச்சு. அதை இப்போ காலா படத்தோட டீசர் வந்து கிராஸ் பண்ணி 23 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்குது. ஆனால் டீசரோட லைக் வயசில் வந்து விவேகம் இன்னும் காலா பீட் பண்ணல. காலா படத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்து லைக் பண்ண போகிறாங்க. ஆனால் விவேகம் படத்துக்கு மொத்தமா 6 லட்சம் லைக்ஸ் வந்திருக்கு. சோ அத பீட் பண்றதுக்கு வந்து காலா டீசர் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்லலாம். ஆனா ஓவரால தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, டீசர்ல வந்து அசைக்க முடியாத ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் தாங்க. அவரோட மெர்சல் படம் இருக்கு இல்லையா, அந்த டீசர் தான் வந்து அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. அது என்னன்னா, மெர்சல் படத்தோட டீசர் வியூ வந்து இப்போ வரைக்கும் 38 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 15 மில்லியன் வியூஸ் டிஃபரெண்ட் இருக்கு நம்ம மெர்சலுக்கும் காலாக்கும் வந்து. மெர்சல பீட் பண்றது காலா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அதே மாதிரி டீசர் லைக் வைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா, மெர்சல் படம் 1 மில்லியன் லைக்ஸ் வாங்கியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா விவேகம் படம் வந்து பாத்தீங்கன்னா 6 லட்சம் லைக் வாங்கியிருக்கு. காலா படம் வந்து 5 லட்சம் லைக் வாங்கியிருக்கு. சோ வியூஸ் வைஸும் லைக் வைஸும் அசைக்க முடியாத ஒரு இடத்துல தான் நம்ம மெர்சல் இருக்கு. இதுக்கப்புறமா மெர்சலோட டீசர் ரெக்கார்டை காலாவும் சரி விவேகமும் சரி பீட் பண்றது கஷ்டம் தான். ஆனா இதுக்கப்புறமா வரப்போற படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்கள்லாம் மெர்சலோட டீசர் ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன படங்கள்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலையோட விசுவாச படம் வரப்போகுது, கூடவே நம்ம தளபதியோட தளபதி 62 படமும் வரப்போகுது. சோ இந்த ரெண்டு படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா மெர்சல் படத்தோட டீசர் ரெக்கார்டை பீட் பண்ணலாம். இவ்வளவு ஏங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச 2.0 படத்தோட டீசர் வரப்போகுது. அந்த டீசர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து அது ட்ரெண்ட் ஆகும். சோ அதனால 2.0 படத்தோட டீசர் வந்து மெர்சல் படத்தோட டீசர் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ படங்களோட டீசர்ல வந்து இப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நிலைமையில இந்த ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம தளபதி விஜய் வந்து தளபதி 62 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகதான் சொல்லியிருந்தாங்க. கூடவே அதே தீபாவளிக்கு நம்ம தலையோட விசுவாச படம் ரிலீஸ் ஆக போகுது. தளபதி 62 படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு 30% கம்ப்ளீட் ஆன நிலையில ஷூட்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைக் முடிஞ்ச நிலைமையில வந்து நம்ம தளபதி 62 படத்தோட ஷூட்டிங் வந்து கண்டினியூ ஆக போகுது. ஆனா விசுவாச படத்தை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சோ தீபாவளிக்கு இன்னும் குறுகிய காலம் இருக்கு தருவாயில வந்து நம்ம சிறுத்தை சிவா வந்து எப்படி படத்தை முடிப்பாரு அப்படின்னு பல தல ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க. அதே சமயம் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார் இல்லையா, அவரோட காலா படம் வந்து அதிகபட்சம் மே இல்ல ஜூன்ல வந்து ரிலீஸ் ஆயிருமா, அதுக்கப்புறமா ஆகஸ்ட்ல வந்து 2.0 வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. சோ இந்த 2 மாசமா வந்து படங்களே இல்லாம இருந்ததுனால இனி அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல பெரிய படங்கள் வரக்கு ரெடியா இருக்குது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Hi, this is Niveda Petraj here. Please subscribe for We Talk Keys.